ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் திருப்பூர் மக்களுக்கு. ஸோ திருப்பூர் பாருங்கள். ஸோ ஜாப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் என்ன ஜாப் இது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணால் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம வந்து ஜாப் அப்டேட்ஸ், ஜாப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸ் கொடுக்குறோம். ஸோ வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து ஒரு ஃப்ரெஷர் ஜாப்ஸ் கொண்டு சொல்ல போகிறேன். ஸோ என்ன ஜாபோட டெசிக்னேஷன் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். எந்த கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் லெண்டிங் லிமிடெட். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஜாஜ் கம்பெனியோட ஒரு ஃபைனான்ஷியல் சர்வீஸ் பண்ணுற ஒரு கம்பெனி, லைக் முத்தூட் ஃபின்கார்ப் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி ஒரு ஜாபும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஜாப் வந்து உங்களுக்கு தெரியலனா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், முத்தூட் ஃபின்கார்ப்போட ஜாப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து ஃப்ரெஷர் ஜாப் இன் அக்சென்ச்சர். ஸோ அக்சென்ச்சர்லேயும் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஜாப் நீங்கள் உங்களுக்கு தெரியலனா பார்க்கலனா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜாப்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பூர்லேயே வேணும்னா இந்த ஜாப்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பஜாஜ் ஃபின் சர்வ்ன்ற கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி. ஸோ எந்த டிகிரி வச்சுருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள், நீங்கள் அப்ளை தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்த டிகிரி வேணால் வச்சுருங்க. ஸோ வந்து திருப்பூர்லேயே நான் வந்து ஜாப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ்ல கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வேலை இப்போ போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கு அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கமாக எல்லா கம்பெனியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் ஐ மீன் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண போகிறதுனால நீங்கள் லீட் எடுக்கிற மாதிரி இருக்கும், லீட் பண்ணுற மாதிரி இருக்கும், நாலு பேரை போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லு வந்து கேட்குறாங்க. ஸோ நல்லா பேசணும், பேச தெரியணும், நல்லா வந்து என்ன சொல்கிறது போல்டாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ கஸ்டமர்ஸை மீட் பண்ணி அவங்ககிட்டருந்து காசை கலெக்ட் பண்ணோம். ஸோ இல்லைனா அவங்க எங்கெங்கே சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் போயிட்டு காசை கலெக்ட் பண்ணோம். ஸோ கலெக்ட் பண்ணும்போது நம்மளோட கோட் ஆஃப் எத்திக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரூலில் மெயின்டைன் பண்ணி அவங்ககிட்ட பேசி கலெக்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு வரணும். ஸோ அவங்க சொல்கிற ஏஜென்சி கூட காண்டாக்டில் இருக்கணும் எப்போவுமே. ஸோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கூடவும் காண்டாக்டில் வச்சுட்டு அவங்களையும் நம்ம என்னது ஐ மீன் மானிட்டர் பண்ணி அவங்களையும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவோட மெயின் ரோலாக வந்து பஜாஜ் ஃபின்சர்வ்ல கேட்குறாங்க. ஸோ ஓகே, ஸோ கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வேலை இருக்குன்னு சொல்லியாச்சு, யார் யார் குவாலிஃபைடுன்னு சொல்லியாச்சு, யார் யார் வந்து போய் அப்ளை பண்ணான்னு சொல்லியாச்சு, ஐ மீன் குவாலிஃபைட் தான் அதுவும். ஸோ யார் யார் குவாலிஃபைடுன்னு சொல்லியாச்சு, ஸோ என்ன ரெக்குவயர்மெண்ட்னு சொல்லியாச்சு. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொன்னது தான். ஸோ அக்சென்ச்சரில் வந்து எப்படி அவங்களோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த பஜாஜ் ஃபின்சர்வ்க்கும். பஜாஜ் ஃபின்சர்வோட வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த வெப்சைட் எங்கே ப்ரோ கண்டுபிடிக்குதுன்னா நான் கீழே என்னோடய வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இந்த போஸ்ட்டோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா அந்த போஸ்ட் உள்ளே போனீங்கன்னா என்னடா மாறிடுச்சுன்னு பார்க்காதீங்க, நான் எடிட் பண்ணி போடுறேன், ஏன்னா அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகலை, அதனால் வந்து வேறு லிங்க்கு மாற்றி போடுறேன், அஃபிஷியல் லிங்க்கே போடுறேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டோட இதுக்கு போகும், பஜாஜ் ஃபின்சர்வோட வெப்சைட்டுக்கு. ஸோ அங்கே வந்து இங்கே வெப்சைட் ஐ மீன் அந்த ஜாப் டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணணும், அப்ளை ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி அக்சென்ச்சர் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஸோ அந்த பஜாஜ் ஃபின்சர்வோட வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களால் லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போக முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இங்கே மேலே ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களோட அந்த ஆஸ்டிக்ஸ் போட்டுக்கிறதெல்லாம் வந்து தேவையான இன்ஃபர்மேஷன், லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேமு, இமெயிலு, ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோடனே அந்த ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிட்டு அப்ளை ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் ஏதாவது அவங்களுக்கு ஜாப் இன்ஃபர்மேஷன் ஐ மீன் ஜாப் தேவைப்பட்டுச்சுன்னா
அப்போ உங்களுக்கு ஃப்யூச்சரில் மெயில் பண்ணுவோ கால் பண்ணுவோ தான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியணுன்றதுக்காக அவங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரீசன். ஸோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த திருப்பூரில் சொல்ல வேண்டிய ஜாப் சொல்லிட்டேன். ஸோ கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ திருப்பூரில் யாருன்னா இருந்துட்டு திருப்பூர்லேயே ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, இப்போ வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக போய் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் வேறு யாருக்காவது யூஸ் ஆகலாம் இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஷேர் ஒன்று போட்டு விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக சொல்ல வேண்டியது, அந்த ரெட் கலரில் இருக்கும் பாருங்க தான் சப்ஸ்கிரைப் பட்டனு, அதை தட்டிட்டு பக்கத்தில் இருக்க பில்லையும் தட்டிட்டு ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். சியர்ஸ்.